அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் சட்ட ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்ட ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதம் பலவில் 22வது சட்ட ஆணையத்தினுடைய கூட்டமானது கடந்த 14/6/2023 அன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பொது சிவில் சட்டம் தொடர்பாக பொதுமக்கள், மத அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஆகியோரிடம் கருத்தானது கேட்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான கூட்டமானது கடந்த 3/7/2023 அன்று டெல்லியில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் திமுகவினுடைய சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் பங்கேற்று பொது சிவில் சட்டத்திற்கான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் பொது சிவில் சட்டமானது நடைமுறைக்கு வந்தால் மதச்சார்பின்மைக்கு குந்தகம் ஏற்படும் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொது சட்ட ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் மதச்சார்பின்மைக்கு குந்தகம் ஏற்படும் என்றும் பல்வேறு நம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை கேள்விக்குறியாக்கும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பழங்குடியினரை பாதிக்கும் என்றும் திமுக தான் முதல் முதலில் இதை எதிர்த்தது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய துரைமுருகன், தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமானது மக்களவையில் 3வது இடத்தில் உள்ளது என்றும், அத்துடன் சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் இயங்கி வரும் கட்சியாக தெரிவிக்கக்கூடிய நிலையில் இதற்கெதிரான குரலை எழுப்பி வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்திய மக்கள் பல்வேறு மத, மொழி, இன குடும்பமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் அவரவர் பழக்க வழக்கங்களை அவரவர் பின்பற்றுவதை ஆதரித்து வந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய துரைமுருகன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நாடு, ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு என்ற கொள்கையின் விளைவாக பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்தும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என்றும், இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் மதச்சார்பின்மைக்கு குந்தகம் ஏற்படுவதுடன் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, அமைதியின்மை போன்ற பல கேடுகளை இந்திய சமுதாயத்தில் உருவாக்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 21வது சட்ட ஆணையம் பொது சிவில் சட்டம் தொடர்பாக பொதுமக்களிடம் விரிவான கேள்விகளை முன்வைத்தும் தரப்பினரையும் கருத்துக்களையும் அதன் அடிப்படையில் பொது சிவில் சட்டமானது அவசியமானது அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று முடிவெடுத்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். பொது சிவில் சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக எதிர்க்கிறது என்றும், காரணம் இந்த சட்டம் தனிநபர் உரிமையான எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுதல், வாரிசுரிமை, தத்தெடுத்தல் போன்றவற்றில் அரசமைப்பு சட்ட பிரிவு 25 வழங்கியுள்ள உரிமைகளை பறிப்பதற்கும், பிரிவு 29 வழங்கியுள்ள சிறுபான்மையினருக்கு எதிரான உரிமைகளை பறிப்பதற்கான முயற்சியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்த பிரிவு 44 குறித்த விவாதத்தை மேற்கொண்ட பொழுது சென்னை மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அப்போதைய உறுப்பினர் போக்கர் பகதூர் அவர்கள், இந்தியாவில் பல்வேறு மக்கள் குழுக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த பழக்காலங்களை ஒரே அடியில் வீழ்த்திவிட முயற்சிக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய துரைமுருகன், அந்த எதிர்ப்பானது இன்றைக்கும் பொருத்தமாகினது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தனி மனித உரிமைகளை பறிப்புவது ஏற்புடையதல்ல என்றும், சிறுபான்மை மக்களை பாதிக்கும் ஒன்றாக மட்டும் நாம் பார்க்கவில்லை, பெரும்பான்மை இந்து மதத்தை சார்ந்த பட்டியலின மலைவாழ் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், திருமண தொடர்பான தடங்கு சம்பிரதாயங்களும் இந்த சட்டம் அழித்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாலவேல். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.